அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த ப்ராப்ளம்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ ரொம்ப பெரிய ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, ஆனால் உண்மையில் ஒன்றுமே கிடையாது. யூ பிலீவ் மீ, ரைட்? அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் சால்வ் பண்ணால் அப்படியே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். தீரிகளெலாம் உங்களுக்கு கொஞ்சம் மார்க் குறைக்க முடியும், இதில் குறைக்க முடியாது. அப்படியே ஃபுல் மார்க் கிடைக்கும். எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு பாருங்கள். கால்குலேட் தி எனர்ஜிஸ் ஆஃப் தி ஃபோட்டான்ஸ் அசோசியேட்டட் வித் தி ஃபாலோயிங் ரேடியேஷன். ஃபோட்டான்ஸுடைய எனர்ஜி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வெவ்வேறு வேவ்லென்த் சொல்கிறாங்க. 413 நானோமீட்டர், 0.1 எக்ஸ்ரே உடையது 0.1 நானோமீட்டர், ரேடியோ வேவ்ஸ் 10 மீட்டர், ரைட்? பின்வரும் கதிர்வீச்சுகளுடன் தொடர்புடைய ஃபோட்டான்களின் ஆற்றல்களை கணக்கிடுக. ஊதா ஒளிக்கு 413 நானோமீட்டர், எக்ஸ் கதிர்களுக்கு 0.1 நானோமீட்டர், ரேடியோவுக்கு 10 மீட்டர். எப்படி அப்ரோச் பண்ணுறது, ரைட்? நமக்கு என்ன தெரியும் கேட்டிங்கன்னா, எனர்ஜி இஸ் ஈக்குவல் ஹெச் நியூ, ரைட்? இதுதான் அடிப்படையான விஷயம். நியூங்கிறது என்னது? ஃப்ரீக்வன்சி. இங்கே வேவ் லென்த்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த் எப்படி மாற்றுறது? சி பை லாம்டா. அப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம் கேட்டிங்கன்னா, இதுக்கான ஜெனரிக் ஈக்குவேஷன் டெவலப் பண்ணிக்கலாம், ரைட்? அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். பொதுவாக இந்த எனர்ஜிலாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் இதெல்லாம் எலக்ட்ரான் வோல்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஜூலில் பண்ண மாட்டோம். இந்த ஆன்சர் ஜூலில் கிடைக்கும். அப்போ ஜூல்ஸை ரொம்ப சிம்பிள், நீங்கள் 1.6 × 10⁻¹⁹, அதாவது ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ், இதால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் எதில் கிடச்சிரும்? எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடச்சிரும். அப்போ ஹெச்சி டிவைட் பை லேம்டா டிவைட் பை இ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இந்த வேல்யூவை நீங்கள் ரெடிமேடாக கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதை பற்றி பின்னாடி பேசுகிறேன்னு. அப்படி கண்டுபிடிச்சா என்ன ஆகுது பாருங்கள், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 6.62 பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், 6.626 × 10⁻¹⁴, இதெல்லாம் மறக்கக்கூடாது. சிங்கிறது 3 × 10⁸ வெலாசிட்டி ஆஃப் லைட். ஈங்கிறது ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ், 1.6 × 10⁻¹⁹ டிவைட் பை லேம்டா. இது லேம்டா இல்லைங்களா, லேம்டா. அப்போ இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ கிடைக்கிது. இதை மனசில் வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அந்த வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா, 1.242 × 10⁻¹⁶. இதை ஞாபகம், 1.242 × 10⁻¹⁶ இந்த வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த வேல்யூ டிவைட் பை லேம்டா போட்டிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி எலக்ட்ரான் ஓட்டில் கிடச்சிடும். இப்போ மூணு சுச்சுவேஷனில் ஒன்றொன்றா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் வயலட் லைட்டுக்கு. ஸோ 1.242 × 10⁻¹⁶ டிவைட் பை, இது என்ன கொடுத்துருக்காங்க, 413 நானோமீட்டர். ஸோ 413 × 10⁻¹⁹. ஸோ 3 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்ரேஸ்க்கு. அப்போ என்னாகும், இந்த லேம்டா வந்து என்ன வேல்யூவாக மாறுது, 413 × 0.1 நானோமீட்டர். ஸோ 0.1 × 10⁻¹⁹. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு கால்குலேட்டர் தேவையில்லை, இல்லையா? அங்கே என்ன கிடைக்குது, 12420 எலக்ட்ரான் வோல்ட், 12420 எலக்ட்ரான் வோல்ட், ரைட்? அதே இது ரேடியோஸ்க்கு பாருங்கள், 1.242 × 10⁻¹⁶ டிவைடட் பை 10, ரைட்? அப்போ 1.242 × 10⁻¹⁷ எலக்ட்ரான் வோல்ட். இப்போ எதுக்காக இதில் இந்த வேல்யூவை பாருங்கன்னு சொன்னோம்னா, இங்கே கவனிங்க, வயலட் லைட்டோட எனர்ஜி இது, ரைட்? ரேடியோ வேவ்ஸுடைய எனர்ஜி இது, ரைட்? எக்ஸ்ரேஸுடைய எனர்ஜி இது. நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இந்த ஹையர் ஃப்ரீக்வன்சி போகும்போது ரேடியேஷன்ஸ் எல்லாம் ஹார்ம்ஃபுல்லாகதுன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எனர்ஜியை ஒப்பிட்டு பாருங்கள், இதை விட இது எத்தனை மடங்கு பெருசாக இருக்குது. ஸோ ரேடியோ வேவ்ஸ் நம்ம கம்யூனிகேஷன் பயன்படுத்துகிறோம், அப்போ உங்களுக்கு புரியும், ஓஹோ, அது நம்ம உடம்புக்கு பொதுவாக பெரும் பாதிப்பை உருவாக்க முடியாது. ஏன்னா அதனோட ஆற்றல் எப்படி இருக்குது, மிக 10⁻⁷ இருக்குது, வெரி லெஸ். அந்த ரியலைசேஷன் வச்சுக்கோங்க, இந்த மெத்தடையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு வேவ் லென்த் கொடுத்து எனர்ஜி கேட்டால், 1.242 × 10⁻⁶ டிவைடட் பை லேம்டா, அவ்வளோதான். அஃப்கோர்ஸ் இதை நான் பல இடத்துல பயன்படுத்தலை, பட் ஆனால் நீட்டுக்கோ ஐஐடி ஜேஇக்கோ தயாராகக்கூடிய மாணவர்கள் இதை தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கோங்க, சரியா?